நெக்ஸ்ட் ஏலியன் ஸ்பீசிஸஸ் ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. தட் ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா இஸ் நத்திங் பட் கருவள மரம் அல்லது முள்ளு மரம். ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா இஸ் அன் இன்வாசிவ் ஸ்பீசிஸ் நேட்டிவ் டு மெக்சிகோ அண்ட் சவுத் அமெரிக்கா. இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் குஜராத் டு கவுண்டர் டெசர்டிஃபிகேஷன். எஸ் சார், மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் தட் கேன் பி ஏபிள் டு கட்டட் ஃபார் தி ஃபயர்வுட் பர்பஸஸ், தட் இஸ் அ ஃபியூயல் வுட் பர்பஸஸ். ஸோ வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ்டு ஃபஸ்ட் இன் குஜராத் ஃபார் தி டெசர்டிஃபிகேஷன் அண்ட் லேட்டர் ஆன் ஆந்திரப்பிரதேஷ் ஆஃப்டர்வர்ட்ஸ் தமிழ்நாடு அஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஃபயர்வுட். மோர் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் தட் கேன் பி ஏபிள் டு கட்டட் ஃபார் தி ஃபயர்வுட். ஸோ வி வாண்ட் டு அவாய்ட் தட் பர்பஸ் வி வாண்ட் டு இன்ட்ரடியூஸ் தட் ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா. பட் இட் இஸ் அன் அக்ரஸிவ் காலனைசர் அஸ் அ கான்சிக்வன்ஸ் தி ஹேபிட்டட் ஆர் ரேப்பிட்லி கவர்டு பை திஸ் ஸ்பீசஸ். தென் நெக்ஸ்ட், இட் இன்வாசிவ் ரெடியூசஸ் த கவர் ஆஃப் நேட்டிவ் மெடிசினல் ஹெர்பேஷியஸ் ஸ்பீசஸ். எஸ் சார், தட் ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா தட் கேன் பி ஏபிள் டு டீக்ரேட் த நேட்டிவ் மெடிசினல் ஹெர்ப் பிகாஸ் த ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா தே ஹாவ் அ கனாப்பி அப்பர் கனாப்பி தட் ஷேடோ த நம்பர் ஆஃப் ஸ்பீசஸ் தட் கேனாட் பி ஏபிள் டு க்ரோ. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் இஸ் யூஸ்டு டு அரஸ்ட் தி விண்ட் எரோஷன் அண்ட் ஸ்டெபிளைஸ் சாண்ட் டியூன்ஸ் ஆன் கோஸ்டல் அண்ட் டெசர்ட் ஏரியா. எஸ், விண்ட் எரோஷன் தட் கேன் பி கம்ப்ளீட்லி இட் இஸ் யூஸ்டு டு அரஸ்ட் விண்ட் எரோஷன் அண்ட் ஸ்டெபிளைஸ் சாண்ட் டியூன்ஸ் ஆன் கோஸ்டல் அண்ட் டெசர்ட் ஏரியாஸ். தென் இட் கேன் அப்சார்ப் ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் ஃப்ரம் சாயில் அண்ட் இட் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் சார்கோல். திஸ் இஸ் தி ப்ரோசாஃபிஸ் ஜூலிஃப்ளோரா ட்ரீ ஸ்பீசஸ். தமிழ் வீசே கருவள மரம் அல்லது முள்ளு மரம். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கன்சர்வேஷன். ஹியர் வாட் இஸ் கன்சர்வேஷன், வி வாண்ட் டு இன்க்ரீஸ் வாட்டர் ஃபாரஸ்ட் சாயில் தட் இஸ் கால் இட் ஆஸ் கன்சர்வேஷன் இம்ப்ரூவ் ஆர் இன்க்ரீஸ். ஸோ இந்தியா டியூ டு இட்ஸ் டோப்போகிராஃபி ஜியோலாஜி அண்ட் கிளைமேட் பேட்டர்ன் ஹேஸ் அ டைவர்ஸ் லைஃப் ஃபார்ம்ஸ். நவ் திஸ் ஹியூஜ் டைவர்சிட்டி இஸ் அண்டர் த்ரெட் டியூ டு மெனி என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் ஃபார் திஸ் கன்சர்வேஷன் becomes an important tool by which we can reduce many species getting lost from our native land. First thing, we want to conserve our topography, geology and climatic pattern. Due to that conservation, then huge diversity that can be able to conserve. Then some of the environmental issues for the conservation. Then next, by employing conservation management strategies like especially germplasm conservation, in situ, ex situ conservation, in vitro method, the endemic as well as threatened species can be protected. These are the some of the conservation ways. Here, how we want to conserve the biodiversity? It is one of the flowchart for the biodiversity. Here, in situ conservation and ex situ conservation. The biodiversity conservation that can be mainly classified into in situ conservation and ex situ conservation. In situ, the name itself we know. In situ, inside. Ex situ, outside our area. That is called it as in situ as well as ex situ. In situ means protected area network. That protected area network that can be able to classified into two type. One is community protected and another one is government protected. The community protected that can be able to comes under sacred groves and sacred lakes. That is nothing but punitha kaadugal punitha nadi neergal. Then government protected means Biosphere Reserve, National Parks, Wildlife Sanctuary. The Biosphere Reserve that can be able to classify terrestrial as well as marine.
Then X2 conservation. X2 conservation that can be able to comes under sacred plant, home gardens, seed bank, pollen bank, field gene, cryo preservation, then botanical gardens, arborates, zoological parks and aquarium. These are the some of the biodiversity conservation that can be able to comes under in our flow chart. Then next one is conservation movement. Here some other movement that can be able to conserve our natural system or water or soil. A community level participation can help in preservation and conservation of our environment. Yes, based on our community, we have to conserve the environment. Our environment is a common treasurer for all the living organism on earth. Every individual should be aware of this and participate actively in the program meant for the conservation of local environment. Especially Indian history has witnessed many people movement for the protection of environment. Yes, every individual have the response to conserve our environment with the help of any one of the movement. Here one is call it as Chipko movement. The tribal women of Himalaya protested against the exploitation of forest in the year 1972. Later on it transformed into Chipko movement by Sundarlal Baguna in Mandal village of Chamulian district in the year 1974. People protested by hugging trees which were felled by a sports goods company. Main features of Chipko movement were, yes, hugging the tree. We want to avoid cutting the tree. So some of the peoples to hug the tree because the trees that can be able to felled by the making the some of the sports good items. The Chipko movement's main features were followed. This movement remained non-political first. Then it was a voluntary movement based on Gandhian thought. Then it was concerned with the ecological balance of nature. Yes, this movement, the main future is non-political first thing. Then voluntary movement based on the Gandhian thought. Then that movement that can be able to maintain our ecology. Then the main aim of Chipko movement was to give a slogan of 5 Fs. First thing is food, fodder, fuel, fiber and fertilizer to make the community self-sufficient in all their basic needs. The 5 S that can be able to protect our environment that can be comes under the main future for the Chipko movement. That next one is call it as Apiko movement. The famous Chipko Andalan of Uttarakhand in the Himalayas inspired the villagers of Uttar Karnataka to launch a similar movement to save the forest. That is call it as Apiko movement. This movement start in Gubi Gada, a small village near Sarshi in Karnataka by Panduranga Hedge. This movement started to protest against felling of trees, then monoculture, forest policy and deforestation. Apiko movement is also one of the movement that especially to protect the trees from the felling and monoculture, forestry as well as deforestation.